சுதா தான் கல்யாணம் நடக்கணும் வேண்டான்னு என்னை சமாதானப்படுத்தினாங்க. ஆமாப்பா, இந்த விஷயம் அர்ச்சனா வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு தான் நாங்க வெளியே சொல்லாம இருந்தோம். நீ எல்லாம் ஒரு பொண்ணா, ஏன் இப்படி இருக்க? உன்னால எத்தனை பேருக்கு பிரச்சனை? திருந்துவ ஏதாவது ஒரு இடத்துல திருந்துவன்னு பார்த்தா திருந்தாத ஜென்மமாவே இருக்கே. நீ கூட்டு போங்க இன்ஸ்பெக்டர். இவ்வளவு வா. ஓ, ஏய், என்ன முறைக்கிற? பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம். பாவம் நினைச்சு விட்டதுக்கு அவ்வளவு முறைக்கிறியா? ஒழுங்கு மரியாதையா போயிடு. என்னடி மறைக்கிற கான்ஸ்டபிள்? இவ்வளவு லாக்அப்ல தள்ளுங்க. ஏய், யாரு கால் பண்ற? யாரு கால் பண்ற? நீங்க யாரு மனசுல வச்சுக்கிட்டு என்ன டார்ச்சர் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. வேண்டாம், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. என்னடி, எனக்கே லிமிட் சொல்லி தெரியா? நான் வெறும் விசாரணை கைதி தான், குற்றவாளி இல்ல. முதல்ல இந்த மாதிரி வாடி போடின்னு பேசுறது நிறுத்துங்க. நான் லாயர் சகுந்தலா தேவியோட பொண்ணு, அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. பூர்ணா, என்ன சொல்ற? என்ன சொல்றனா, இன்னும் அரை மணி நேரத்துல ஜாமீனோட அங்க வரேன். இன்னும் அரை மணி நேரத்துல எங்க அம்மா ஜாமீனோட வந்துருவாங்க, அப்புறம் பாத்துக்கிறேன். சம்பந்தியமா அவளை பத்தி அவ்வளவு சொன்னாங்க. மகேஷ் அவகிட்ட அன்பாவும் பேசி பார்த்துட்டான், அடிச்சும் சொல்லி பார்த்துட்டான். அப்படியாவது பயந்து ஒன்னும் பண்ண மாட்டா, அடங்கி நடப்பான்னு நினைச்சா இத்தனை அட்டூழியம் பண்ணிருக்கா? பொண்ணுக்கான ஒரு லட்சணம் கூட இல்ல அவகிட்ட. அவளையெல்லாம் பொண்ணு சொல்லாதீங்கப்பா, பேசாம சோத்துல விஷம் வச்சு கொன்னிருக்கலாம்ப்பா. ரவி, என்ன சுதா சொல்லு, சொல்லு. நீதான அவ பண்ற தப்புக்கெல்லாம் வக்காலத்தை வாங்குற. அவ இப்ப எந்த அளவுக்கு போயிருக்கான்னு பாத்தியா? இப்படி கொலை செய்ய துணியறதெல்லாம் அவளுக்கு ஒண்ணும் புதுசு இல்லையாடா. முதல்ல என்ன சொல்லணும், சம்பந்தி முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு தெரியல. ஏற்கனவே அவங்க பூர்ணாவை நினைச்சதான் பயந்தாங்க. கல்யாணத்துக்கு அவ பண்ண பிரச்சனையால தான் அவங்க இப்படி எல்லாம் பேச வேண்டியது ஆயிடுச்சு. ஏற்கனவே சுதாவை கொல்றேன்னு சொல்லிட்டு பிரியாக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ நேரம் அவங்க குடும்பத்துக்கே கூறி வச்சிருக்கடா. அவங்க நம்மளால பாதிக்கப்பட்டவங்க, நாம தான்டா உதவி பண்ணணும். தலை அடமானம் வச்சாவது உதவி பண்ணணும். புரியுதா? அப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, பணத்தை எப்படியாவது நான் ரெடி பண்றேன். உள்ள எந்த கேஸும் நடக்கலம்மா, என்னாலையும் ஜாமீன் வாங்க முடியலம்மா. என்ன சொல்றீங்க? அவ வேற ஸ்டேஷன்ல இருக்கா? என்ன பண்றதுன்னே தெரியலையே. என்ன சொல்ற திருநா, இத பூர்ணாதா பண்ணாளா? ஆமா அர்ச்சனா. ஏற்பாடு பண்ணியாச்சு இதுல பத்து லட்சம் ரூபாய் இருக்கு என்னக்கா பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேட பாக்குறீங்களா? எல்லாமே தெரிஞ்சு நீங்களும் மறைச்சிட்டீங்களேக்கா. நான் கேட்டேனே யாரு என்னன்னு, அப்பாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. பிரியா, பிரியா தப்பா எடுத்துக்காத. அந்த சூழ்நிலையில சுதா எப்படி அத சொல்லுவா? எங்க அம்மா திருநா எங்க வீட்லயே இருக்கட்டும் சொன்னதுக்கு கோச்சுக்கிட்டீங்கல்ல. ஆண்டி கூட அவ்வளவு பேசினாங்க, இப்ப என்ன சொல்ல போறீங்க? அவ இருக்கிற வீட்டுல என்னால எப்படி நிம்மதியா வாழ முடியும்? இந்த பிரச்சனைய பத்தியே பேசுறத விட முதல்ல அம்மாவை நம்ம காப்பாத்தணும். ஆமா சார். நீங்க அர்ச்சனா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன். என் அப்பா இந்த பணத்தை வாங்க மாட்டாருக்கா? இந்த பணம் பாவப்பட்ட பணம். நாங்க முடிவு பண்ணிட்டோம், இதுக்கு மேலையும்
அந்த பூர்ணா அவ சும்மா விடுறதா இல்ல. என்ன குறி வச்சு அவ எத்தனையோ காரியெல்லாம் பண்ணிருக்கா. அப்ப எல்லாம் நான் பொறுத்துதான் போயிருக்கேன். ஆனா பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குக்கா. என் அம்மா அப்படி ஆனதுக்கு அந்த பூர்ணாதான் காரணம்னு எப்ப தெரிஞ்சதோ, அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் அவளை விட்டு வைக்கிறது இல்லைன்னு. வாங்க அங்கிள், ஜாமீன் கிடைச்சதா? அத நம்ம அம்மா முஞ்சில தூக்கி விட்டுறீங்க. பூர்ணம்மா, நிலைமை கொஞ்சம் சிக்கலாயிடுச்சும்மா. கோர்ட்ல வக்கீலுக்கும் போலீஸுக்கும் பிரச்சனை ஆகி இப்போ ஸ்ட்ரைக்கு நடக்குதுமா. கோர்ட்ல எந்த கேஸும் எடுக்கல. உங்களுக்கு ஜாமீன் எடுக்க முடியலம்மா. மெனாமெனிக்கே 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 மெனாமெ